கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் மிகுந்த அன்புடன் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் பிரதானமான நோக்கம் இரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை இரட்சிப்புக்குள் வழிநடத்துவதே ஆகும். உங்களுக்கு தெரிந்த யாராகிலும் இந்த அனுபவத்தை பெற்று இராதவர்கள் போல இருந்தால் தயவு செய்து அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பகருங்கள். நிச்சயமாய் இது அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுதும் இரட்சிப்பு என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு பதிலை சொல்வதற்கு முன்பதாக கிறிஸ்தவத்தை பற்றிய சில காரியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கிறிஸ்தவம் என்பது மனிதன் தேவனுடன் இணைந்து வாழும்படி உள்ள உறவாகும். கிறிஸ்தவத்தில் மனிதனுடன் தேவன் தம்முடைய பிரசன்னத்தையும் தம்முடைய வழிநடத்துதலையும் செயல்படுத்துகிறார், விளக்குகிறார் என்றே சொல்ல வேண்டும். கிறிஸ்தவன் என்றால் யார் என்றால் தன்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் தினம் தினம் வாழ்வதற்கும் நடப்பதற்கும் ஏற்படுத்தப்பட்டவன், அவனே கிறிஸ்தவன். இந்த கிறிஸ்தவன் ஆகுவதற்கு அவனுக்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்போமானால், முதலாவது தகுதி இரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். இரட்சிப்பு என்றால் என்ன என்றால் விடுதலை என்றே அர்த்தம். விடுதலை என்றால் என்ன என்று சொல்லி கேட்போமானால், கர்ம வினைகளிலிருந்து, பாவ வினைகளிலிருந்து, நாம் முற்காலத்திலே நமக்கு தெரியாமலோ தெரிந்தோ செய்த பல பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியாமல் அநேகர் சிக்கி உழன்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கு விருப்பமில்லை என்றாலும் அதே காரியத்தையே திரும்ப திரும்ப செய்கிறோம். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், அந்த காரியத்திலிருந்து, அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. உதாரணமாக, மது அருந்தும் பழக்கமுடையவர் ஒருவரிடத்தில் நாம் போய் கேட்டால் அவர் விரும்பி குடிப்பது மிகவும் கொஞ்சம் பேர். அநேகர் இப்படியாக சொல்வதை கேட்டிருக்கிறேன், அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தவுடன் என்னால் என்னையே அடக்க முடியவில்லை. புகைப்பிடிக்கிற ஒருவரை கேட்டால் என்னால் என்னையே அடக்க முடியவில்லை, அதை குடிக்க புகைக்காவிட்டால், மது அருந்தாவிட்டால் எங்களால் இருக்க முடியாது, என்னுடைய எண்ணத்திலே தவறான எண்ணங்கள் எனக்குள் வருகிறது என்று எனக்கு தெரியும், ஆனாலும் அப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை, என்ன செய்வதென்று என்று தெரியவில்லை. இப்படி தங்களுடைய வாழ்க்கையை குறித்து வருந்துபவர்கள் அநேகம் பேர். அவர்களுக்கு தேவை இரட்சிப்பு. இந்த இரட்சிப்பை யார் தர முடியும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த இரட்சிப்பை தர முடியும். பாருங்கள், 1 யோவான் 8 இவ்வனமாய் சொல்கிறது, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பூமியிலே மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் பாவம் என்கிற ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் சங்கீதக்கண்ணகி தாவீது இப்படியாய் சொல்கிறார், நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். மனிதனாய் பிறந்ததில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர மீதி இருக்கிற எல்லாருமே பாவத்திலே உலகத்தில் பிறந்தவர்கள்தான், பாவத்திலே இருப்பவர்கள்தான். அப்படியானால் பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு மீட்பு வேண்டுமே, இரட்சிப்பு வேண்டுமே, பாவ எண்ணங்களிலிருந்து மீட்பு வேண்டும், பாவ பழக்கங்களிலிருந்து மீட்பு வேண்டும். இதற்கு என்னதான் செய்வது என்று சொல்லி நாம் கேட்போமானால், 1 யோவான் 1:9 சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். யாரிடத்தில் அறிக்கையிட வேண்டும்? ஒரு தகப்பனிடத்தில் ஒரு சிறு பிள்ளை பேசுவது போல, நம்மை படைத்த, நம்மை உருவாக்கிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய பாவங்களை, நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் சொல்ல வேண்டும். நான் உலகத்தில் பிறந்தது முதல் இந்த காரியத்திலே நான்
எனக்கு வந்து விடுதலை பெற முடியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி நாம் அறிக்கையிடுவோமானால் அவர் அந்த காரியத்திலிருந்து நம்மை மன்னித்து நம்மை மீட்டெடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிடும் போது அவருடைய பிள்ளைகளாகும் பெரிய பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். ரோமர் 3:23 பார்க்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களானார்கள். அப்போஸ்தலர் 4:10-12 வசனம் வரைக்கும் ரட்சிப்பை குறித்து அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. நம்முடைய கர்ம வினைகளிலிருந்து, நாம் செய்து வந்த பாவ வினைகளிலிருந்து நாம் மீட்கப்படுவதற்கு, மீட்பை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவராலும் முடியாது. இந்த பாவ வினையிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டுமானால் ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும், அவரிடத்திலே அப்பாவிடம் மகள் பேசுவது போல, மகன் பேசுவது போல நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். இந்த பாவங்களை அறிக்கையிட வேண்டும். ஏனென்றால் ரோமர் 6:23 இப்படியாய் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது நமக்கு ஒரு மேலான ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. என்ன பாக்கியம் என்றால் அவருடைய பிள்ளைகளாகின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகும் போது என்ன நடக்கிறது என்றால் ஒரு தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை பேசுவது போல, உறவாடுகிறதை போல நம்மால் பேச முடியும். இதைத்தான் கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற ஒரு விலையேற பெற்ற ஒரு பெரிய சாக்கியம். தன்னை படைத்த ஒரு தேவனோடு சாதாரண ஒரு மனிதன் பேச முடியும், தன்னுடைய காரியங்களை குறித்து சொல்ல முடியும். அவர் உங்களோடு கூட பேசி உங்களை வழி நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஏதோ உங்களிடத்தில் நான் பெற்றிராத அனுபவத்தை அல்ல, தினம் தினம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்து வருகின்ற அந்த சந்தோஷத்தின் வருகின்ற அந்த பெரிய சாக்கியத்தை நீங்களும் பெற வேண்டுமே என்கிற ஒரு தாகத்தில் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எப்படி நம்ம ஊர்ல திடீர்னு ஒரு பெரிய ஒரு விசேஷமா ஏதோ ஒரு எக்ஸிபிஷனோ ஒரு ஸ்டாலோ வந்தால் நம் குடும்பமாக அந்த எக்ஸிபிஷனுக்கு போகிறோம். அதில் நிறைய அநேக நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம், அநேக பொருட்களை வாங்குகிறோம். அந்த நிகழ்ச்சியினால், அந்த இடத்தினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவுடன் போய் பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட போய் சொல்கிறோம், நேற்றுக்கு நான் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன், பாருங்கள் பொருள்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது, நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, நிறைய நல்ல காரியங்கள் இருக்கிறது, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு அந்த இடத்துக்கு போங்க. இதை போய் பக்கத்து வீட்டில் சொல்றதுனால அவங்க நமக்கு ஏதோ ஒரு பணமோ ஏதோ ஒரு வெகுமதியோ தருவதில்லை, மாறாக நமக்குள் இருக்கின்ற தாகம், நான் பெற்றுக்கொண்டதை இவர்களும் பெற வேண்டுமே. இந்த சேனல் ஏற்படுத்தப்பட்டதின் பிரதானமான நோக்கம் எப்படியாகிலும் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். சமீபத்திலே நான் ஒரு ஆலயத்திலே ஒரு ஆண்டவருடைய காரியத்தை செய்து வருகின்ற ஒரு ஊழியரை சந்தித்தேன். அவரிடத்திலே இந்த ரட்சிப்பை குறித்து நான் கேட்டபோது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் சின்ன வயதிலிருந்தே நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், வருடத்தில் 40 நாட்கள் அந்த லெந்த் டேஸ் வரும்போது நாங்கள் உபவாசிக்கிறோம், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்ற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. ஏனென்றால் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. ரோமர் 6:23 அப்படித்தான் சொல்கிறது. நித்திய ஜீவன் என்றால் இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கை ஒரு நாள் முடிந்து போகும். அது எப்போது முடிந்து போகும் என்று நமக்கு தெரியாது. இல்லாவிட்டால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வருவாரே என்றால் நாம் அவரை சந்திக்க வேண்டும். எப்படி சந்திக்க முடியும் என்றால் நமக்கு ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் இருந்தால் மாத்திரமே சந்திக்க முடியும். ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் இல்லை என்றால் நம்முடைய மரணமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையோ எது முந்தி சம்பவித்தாலும் அதில் நம்முடைய நிலைமை பரிதபிக்கப்பட்ட நிலைமையாகவே இருக்கும். நாம் கைவிடப்படுவோம். நாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவரிடத்திலே, என் தகப்பனே,
என்னுடைய பாவத்தின் சிந்தனைகள், பாவத்தின் எண்ணங்கள், பாவத்தின் காரியங்கள் அநேக நேரத்தில் என்னை மேற்கொள்கிறது. என்னால் அவைகளிலிருந்து மேற்கொண்டு மேலே வர முடியவில்லை. எனக்கு அவைகளை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. ஆனாலும் நான் விரும்பாததையே செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னை பாவம் ஆளுகிறது. இன்றிலிருந்து அந்த பாவம் என்னை ஆளாதபடிக்கு நீர் என்னை ஆண்டு கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எனக்கு தகப்பனாய் இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் என்னை நடத்தி செல்ல என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்வீர்களானால் அவர் உங்களை நடத்தி செல்ல ஆரம்பிப்பார். எபேசியர் 2:8 பார்க்கும்போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து மனிதனாய் பிறந்தார், நம்மை போல பாடுள்ள மனிதனாகவே வாழ்ந்தார், கடைசியில் நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து நாம் ஜெபிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறோம். எபேசியர் 1:17 இப்படியாக சொல்கிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர இரட்சிக்கப்படுவதற்கு வேறே வழி இல்லை. அவருடைய நாமமே இல்லாமல் இரட்சிக்கப்படுவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. ரட்சிக்கப்பட்டால் மாத்திரமே நம்முடைய மரணம் சம்பவித்தாலும் நித்திய நித்தியமாய் எத்தனையோ ஆண்டுகாலமாய் அழிவில்லாததாய் நம்முடைய ஆத்துமா வாழும். ஒரு பெரிய ஒரு நகரத்தை நமக்காக கட்டி வைத்திருக்கிறாரே, நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்திற்கு நாம் போக வேண்டுமானால், பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு அவரே தேவன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்பதற்கு முன் உங்களிடத்தில் இன்னும் ஒரு காரியத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ரட்சிப்பு என்பது ஒரே ஒரு நாளில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு அல்ல. எப்படி நாம் ஒரு புதிய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு வெளியில் செல்கிறோம், சென்றாலும் திரும்ப இரவுக்கு வந்தவுடன் அது புதிய வஸ்திரமாகவே காணப்பட்டாலும் வேறொரு வஸ்திரத்தை மாற்றுகிறோம். ஏனென்றால் அது அழுக்கடைந்து விட்டது. திரும்ப அந்த வஸ்திரத்தை துவைத்து அலசி காய போட்டு பின்புதான் அந்த வஸ்திரத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். இதே போலத்தான் ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒரு நாளிலே நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டாலும் மன்னிப்பை நாம் பெற்றிருந்தாலும் தினம் தினம் பாவம் நிறைந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாவங்களும் அநேக ஆண்டவர் விரும்புகிற விரும்பாத அருவறுப்புகளும் நிறைந்த உலகத்திலே வாழ்கின்றோம். அதிலிருந்து நமக்கு மீட்பு வேண்டுமானால் தினம் தினம் ஆண்டவரிடத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்க வேண்டும். எப்படி வாழ வேண்டும் என்கிற கட்டளையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதுவே வேதாகமம். தினம் தினம் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், தினம் தினம் ஜெபிக்க வேண்டும். அவரோடுக்குள்ள உறவில் நாம் தினம் தினம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்படி செய்யும் போது நம்முடைய இரட்சிப்பை நாம் காத்து கொள்ள முடியும். இப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இரட்சிப்பை குறித்து நல்வார்த்தைகளை சொல்லும்படி நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் இரட்சிக்கப்பட்டிருப்பார்களானால் இரட்சிப்பை காத்து கொள்ள கிருபை தாரும். இரட்சிக்கப்படாதிருப்பார்கள் என்று சொன்னால் இந்த நாளிலே தங்களுடைய பாவங்களை உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு உம்மிடத்திலிருந்து வருகின்ற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய கரம் மாத்திரம் அவர்களுக்கு உதவி செய்யட்டும். எல்லாவற்றையும் எங்களுக்கு பாடுபட்டு மறுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாமல் இன்றுதான் முதன்முறையாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களானால் உங்களுக்காக ஒரு சின்ன ஜபத்தை நான் செய்ய விரும்புகிறேன். அன்புள்ள இயேசப்பா, இந்த வேளையிலும் நான் உம்முடைய மகளாக மகனாக மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய மகளாக மாற எனக்கு உதவி செய்யும். நான் செய்த எல்லாவித பாவத்தையும் உமக்கு முன்பாக அறிக்கையிடுகிறேன்.
என்னுடைய கண்களினால் நான் செய்த பாவங்கள் உண்டு, என்னுடைய நினைவுகளினால் நான் செய்த பாவங்கள் உண்டு, இவைகளினால் நான் உமக்கு விரோதமாக இருந்திருப்பேன் ஆண்டவரே, என்னை மன்னியும், இன்றிலிருந்து உம்முடைய பிள்ளையாகும்படி எனக்கு கிருபை தாரும், உம்முடைய பிள்ளையாக மாறவும் நடக்கவும் எனக்கு கிருபை தாரும், நீர் வாக்கு பண்ணி இருக்கிற அந்த நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்து கொள்ள எனக்கு கிருபை தாரும், தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். எல்லாவற்றையும் எங்களுக்கு கைப்பாடுபட்டு மறித்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.